கிருஷ்ணகிரியில் பல வீடுகளில் கதவை உடைத்து பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு விமானம் மூலம் கோவாவிற்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்த திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். பாலாஜி நகரை சேர்ந்த மோகன் என்பவரது வீடு உள்ளிட்ட 4 வீடுகளில் கதவை உடைத்து பீரோவில் இருந்த நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் பல வழக்குகளில் தொடர்புடைய சதீஷ்குமார்தான் கொள்ளையன் என்பது தெரியவந்தது. கோவாவில் பதுங்கியிருந்த சதீஷ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து அவனிடமிருந்து 80 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது 54வது பிறந்த நாளை தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், வேஷ்டி, புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மேலும் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி அத்துமீறி பெண்ணை ஏமாற்றிய சிறை நன்னடத்தை அதிகாரிக்கும் அவரது பெற்றோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு பணித் தேர்வில் பயிற்சிக்கு சென்ற இடத்தில் திருச்சியைச் சேர்ந்த சத்யமூர்த்தி சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணை காதலித்துள்ளார். பலமுறை தவறான உறவிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தேர்வில் வெற்றி பெற்று சிறை நன்னடத்தை அதிகாரியாக பணி கிடைத்ததும் காதலித்த பெண்ணை மனமுடிக்க மறுத்து உறவினரின் பெண்ணுடன் நிச்சயமானதாக கூறியுள்ளார். இதையறிந்து அதிர்ந்த பெண் சத்யமூர்த்தியின் பெற்றோரிடம் கேட்டபோது அவர்களும் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்று சாதியை கூறி திட்டினர். பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த நிலையில் நீதிமன்றம் சத்யமூர்த்தி, அவரது தந்தை ரெங்கு, தாய் சாரதா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது.